வணக்கம் நண்பர்களே. இந்த கோவிட் லாக்டவுன் 6-8 மாதமாக பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சராசரி மனிதர் 5-10 கிலோ எடை ஏறியிருக்கிறாங்க. 15-20 கிலோ எடை போட்டவங்களும் இருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. சில விஷயங்கள் அப்படி நான் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த பதிவில். ஏன்னா அதாவது ஆன்சைட்டி, என்ன ஆக போகுதுன்னு பயம், கோவிட்னால் என்ன ஆக போகுதுன்னு ஒரு பயம், 6 மாதம் வேலை போயிருமான பயம், ஃபினான்ஷியல் லாஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் லாஸ், ஸோ பல விதமான ஆன்சைட்டி நம்பர் ஒன். ரெண்டாவது, தனிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங், வெளியே போய் மக்களை பார்க்க முடியல, இல்லை சில பேருக்கு வந்து தள்ளி இருக்கிறாங்க இந்த கோவிட் பயத்தினால, கிட்ட வர முடியாதுன்ற ஒரு பயத்தினால, லோன்லினஸ் பேசிக்கலி. மூணாவது, எமோஷனல் ஈட்டிங், இந்த ஸ்ட்ரெஸ், எப்படி கோப்பப் பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணமின்னு சாப்பிட்றது, பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றது, ரொம்ப சாப்பிட்றது ஜங்க் ஃபுட், இது திருப்பி பேக்கேஜ் ஃபுட் ரொம்ப சாப்பிட்றது, இதனால் என்னாகுது, டிப்ரெஷன், எப்போவுமே வந்து மூடு வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கும். ப்ளஸ் ஹார்ட் டிசீசஸ் நிறைய, இந்த 6 மாதத்தில் ஹார்ட் டிசீசஸ்க்கு நிறைய பேர் உள்ளாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு திறன் படைத்த மனிதராகவே யாரும் அவங்க செய்கிற வேலைகள் கூட முழுமையாக செய்ய முடியறதில்ல. அப்புறம் டிவி பார்த்துக்கிட்டே மைண்ட்லெஸ் ஈட்டிங்னு சொல்லுவோம், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, இது ரொம்ப கெட்ட பழக்கம். ஏன்னா சரி, நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அது வயிற்றுக்கு போய் நம்ம மைண்ட்ஃபுல்லாக நம்ம கடித்து மென்று சாப்பிடும்போது பிரெயினுக்கு வந்து அது தன்னை போல் ஒரு சிக்னல் போகும், இவ்வளோ தான், நம்ம வயிறு பசி அடங்குச்சுன்னா ஓகேன்னு சொல்கிறதுக்கு ஒரு சிக்னல் போகும். நம்ம டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் மைண்டெல்லாம் அங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு கண்ணம்னா எவ்வளோ சாப்பிட்றதுன்னு தெரியாமல் சாப்பிட்டுருக்குது. இதனால் வந்து அதிக அளவில் உடம்புல உடல் பருமன் வெயிட் கெயின் ஆகுது. ப்ளஸ் நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஓவர் ஈட்டிங் இஸ் ஆல்சோ கான்சிக்வன்ஸ் ஆஃப் தட், இவ்வளோ விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் ஆல்கஹால் குடிப்பழக்கம் இருக்கிறவங்க மைண்ட்லெஸ்ஸாக கோப்பிங் அப் மெக்கானிசம், அதாவது ஒரு பிரச்சனைனா அதை ஃபேஸ் பண்ண தெரியாமல் கண்ணமுன்னு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறது. ஸோ இதனால் வந்து உடல் அளவில் பாதிப்பு, மன அளவில் பாதிப்பு, ப்ளஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் முக்கியமாக அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே இருக்கட்டும், மென்டல் இல்னஸ்க்கு உள்ளாராங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும், யூனோ வி ஹாவ் டு மேக் அடிப்படை, அதாவது லைஃப் ஸ்டைல் ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் விச் வி கேன் இன்கார்பரேட் எவ்ரி டே. பெருசாக தேவையில்லை, சிம்பிளாக நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்குறேன், இந்த கோவிட் பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஏன்னா ஹோட்டலில் பெருசாக ஆர்டர் பண்ண முடியல இல்லையா, 6-7 மாதமாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம், ஏன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான், நீங்கள் சாப்பிட்ற உணவில் சத்து அதிகமாக இருக்கணும்னா நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா தான் முடியும், ஒன்று. ப்ளஸ் அந்த வெளியே பிஎம்ஐன்னு சொல்லுவோம், அது வெளியே வாங்குற ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சத்துள்ள ஆகாரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ப்ளஸ் உடம்புக்கு வந்து அதாவது நோய்கள் உருவாக்கக்கூடிய தன்மைகள் அதிகம். எப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், நானே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் வந்து சின்ன வயல், தப்பு கிடையாது. பட் இது வந்து அதிக அளவில் குறைஞ்சிருந்தது கோவிட் டைமில். ஸோ வீட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 5-6 நாளாவது அட்லீஸ்ட் 5 நாள் நம்ம சமைச்சு சாப்பிட்ற பழக்கம் கொண்டு வரும். நிறைய பேர் கொண்டு வந்துட்டீங்க. ஸோ இது வந்து அப்படியே நம்ம நீட்டிக்கணும். லாக்டவுன்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு, வெளியே போகிறோன்றதுக்காக யூ ஷுட் நாட் ஸ்டாப் டூயிங் தட் நம்பர் 1. ரெண்டாவது, எல்லாருமே குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றது நிறைய பேர் நான் இப்போ பார்க்குறேன். லாக்டவுன் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இட்ஸ் அ வெரி குட் திங், அப்பாவோ அம்மாவோ இல்லை பெரியவங்க வீட்லேயோ குழந்தைங்களோட வாட் எவர் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற ஒரு சூழல் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது இருந்துச்சுன்னா ஃபேமிலி பாண்டிங் அதிகமாகும், மன அழுத்தம் குறையும், ப்ளஸ் ஃபேமிலி வேல்யூ, ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு உறவுகள்லாம் இப்படி தான் இருக்கணுன்றத ஒரு வேல்யூ சிஸ்டமை நம்ம கொண்டு வர முடிஞ்சு இந்த கோவிட்னால. இதை வந்து இதையும் நம்ம நீடிக்கணும், இது ரொம்ப நாள் அப்படியே கொண்டு போகணுன்றது என்னோட ஒரு ஆசை. ப்ளஸ் சமைக்கும்போது இந்த கோகோனட் ஆயில் தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு தேங்காய் எண்ணெயில் சமைச்சு பழகுங்க, ஆலிவ் ஆயிலில் சமைச்சு பழகுங்க, நல்ல எண்ணெய்களில், சுத்தமான எண்ணெய்களில் வீட்டில் சமைச்சு பழகிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் சைன். ஐம் சீங் லாட் ஆஃப் ஹெல்த்தி ஈட்டிங் ட்ரெண்ட்ஸ் ஹவ் ஆல்சோ பென் யூனோ ஸ்டார்ட் டு யூனோ ஐவ் சீங் ஐம் சீங் த நிறைய பார்க்குறேன். ஸோ ஐ வெல்கம் தட் இஸ் வெல். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி கிளியராக எழுதிட்டு போய் மக்கள் வாங்குறாங்க. ஏன்னா முன்னாடி எஸ்பெஷலி இப்போ எல்லாத்திலையும் ஒரு 6 மாதம் இதுக்கு இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த 6 மாதம் அப்படின்னா கடைக்குள்ளே வந்து எல்லோரும் போய் வாங்க முடியாது இல்லையா. ஸோ கிளியராக என்ன வாங்கணுன்றது லிஸ்ட் போட்டு கடைக்கு போய் அதை மட்டும் வாங்கிட்டு வர ஒரு சூழல் இருந்துச்சு. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா உள்ளே போய்ட்டு கண்ணாமண்ணன் விஷயங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸோ தேவையில்லாத உடம்புக்கு கெடுதியான பொருட்கள், அங்கே போனால் முன்னாடியெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனால் எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒன்று கண்ணுக்கு எடுத்துகிட்டே இருக்கும், பிடிச்ச டக்குன்னு வாங்கி போடுறது, ஒரு பிஸ்கட் வாட் எவர் யூனோ விச் இஸ் நாட் குட் ஃபார், நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம எடுத்து போடுறது டெம்ட் ஆகி. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கிளியராக யூ ரைட் இட் டவுன் அண்ட் யூ கோ டியூரிங் த பேண்டமிக், அதான் நடந்துருந்துச்சு இல்லையா. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம், தேவையில்லாத விஷயங்கள் வாங்க வேண்டிய சூழல் இருக்காது. உடம்புக்கு கெடுதியான டெம்ட் ஐ சுகரி ஃபுட்ஸ் எஸ்பெஷலி வாங்க வேண்டிய ஒரு சூழல் குறைஞ்சதையும் நான் பார்த்தேன். அதாவது இத்தனை நாள் வேலை வேலைன்னு ஓடி டைம் கிடைக்காமல் தான் உடம்பை பார்த்துக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு இந்த கோவிட் வந்து ஒரு நல்ல டைமாக இருந்திருக்கு. பிகாஸ் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். ஐ அப்ரிஷியேட் யூ கைஸ், யோகா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, தி டூயிங் ஹோம் பேஸ்ட் ஒர்க் அவுட்ஸ், ரொம்ப நல்ல விஷயங்கள் இதெல்லாம், அமேசிங். ஸோ இது இந்த ட்ரெண்டும் கண்டினியூ ஆகணுன்றது என்னோட ஒரு கருத்து. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிட்டு இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லைஃப்பில் ரீப்ளேஸ், இயற்கையை ரீப்ளேஸ் பண்ண வச்சிருச்சுன்னு நான் சொல்வேன் நிறைய விஷயங்களில். ஸோ அது இதை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கிட்டு வாழ்வியல் முறையாகவே மாற்றி இதை நம்ம நீட்டிச்சு கொண்டு போகணும். ஏன்னா இப்போது நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு, வெளியே போக ஆரம்பிச்சாச்சு, சில ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, வாட் எவர்.
ஸோ இதெல்லாம் ஓகே. பட் இந்த 6 மாதம் நம்ம கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம வாழ்வியல் முறையாகவே மாற்றி நம்ம கொண்டு போகணுன்றது என்னோடய சின்ன ஆசை. ப்ளஸ் அப்போ தான் நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஓவரால் நம்ம ஒரு வளமான ஹெல்த்தியான ஒரு மனிதராக இருக்கிறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரீப்ளேஸ் ஆல் யுவர் நெகட்டிவ் ட்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் வித் த பாசிட்டிவ் ட்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் வாட் திஸ் கோவிட் இஸ் ப்ராட் யூ கைஸ். இந்த எமோஷனல் ஈட்டிங் பழகினவங்களுக்கு, முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பழகினவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும் நினைக்கிறேன். இப்போ டக்குன்னு ஒரு பிஸ்கட் சாப்பிடணும், ஒரு சாக்லேட் சாப்பிடணும் என்ன ஓகே, ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஓகே, அதுக்கு மேலே நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் வருதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது நான் ஒன்று சொல்லித்தரேன். இது வந்து ப்ரூவன் மெத்தட். ஒன்றும் இல்லை, சாப்பிடணும்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட் வாக் பண்ணுங்கள். நீங்கள் அதிகம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு கிரேவிங் வருது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியல, அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் டக்குன்னு எந்திரிச்சு வீட்டுக்குள்ளேயே கூட நடக்கலாம். 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ணி பாருங்கள், கிரேவிங் வில் கம் டவுன் சிக்னிஃபிகன்ட்லி. ஒன்று. ரெண்டாவது, இந்த ட்ராயிங் பெயிண்டிங் நான் சொல்கிறேன் இல்லையா, பெயிண்டிங் கலரிங் வாட் எவர், சிம்பிளாக ஒரு பென்சில் எடுத்து இல்லை ஒரு கலர் பென்சில் எடுத்து, வீட்டில் இருக்க கலர் பென்சில் எடுத்து ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வரைய ஆரம்பிங்க. சிம்பிளாக இருக்கலாம், அழகாலாம் வரையணும் கிடையாது, என்றைக்கோ ஒரு நாள் நம்ம வரையணும். ஸோ அழகாலாம் வரையும், ஸோ மனசுக்கு தோணுதை ஃப்ரீயாக உணர்வுபூர்வமாக வரைஞ்சி பாருங்கள். உங்களோட பிரெயின் சென்டர் வில் ஸ்டார்ட் யூனோ இட் இஸ் சேஞ்ச் இட்ஸ் பேட்டர்ன். அது பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாப்பிட்ற எண்ணம் தோணுதோ அந்த கிரேவிங் நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதில் அந்த எமோஷனல் ஈட்டிங் வந்து வெளியே வரதுக்கு உதவியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ நெகட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா. ஸோ இனிமேல் நம்ம வாழ்வியல் முறையிலேயே இந்த பாசிட்டிவான விஷயங்கள் கோவிட்டில் நடந்து நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், வெளியே அதிகம் சாப்பிடாததாக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த டிவி பார்த்துட்டே சாப்பிட்றதை குறைக்கிறது, லிஸ்ட்டு போட்டு தேவையான விஷயங்கள் பண்ண வாங்குறது, இந்த மாதிரி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸை வந்து நம்ம முக்கியமாக குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றது. ஏன்னா வேலைக்கு போகிறவங்க குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டாங்களா இத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. பட் இந்த 6 மாதம் அட்லீஸ்ட் ஒரு மீலாவது ஃபேமிலியோட குழந்தைங்களோட அம்மா அப்பாவோட யாரோடையோ உட்காந்து ஒரு குடும்பமாக சாப்பிட முடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு அங்கமாக்கிட்டு இது வந்து நம்ம கோவிட்லேருந்து நம்ம கோவிட் நோயின்றது அதெல்லாம் ஒரு பக்கம், அதுலேருந்து நம்ம ஸ்ட்ராங்காக வர்றதுன்றதோட இவ்வளோ நல்ல விஷயங்களும் எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கை முறையை சரி பண்ணி கொண்டு போனால் வாழ்க்கை நல்லா இருக்குன்றது என்னோட ஒரு கருத்து. நன்றி நண்பர்களே.